Students, in the video, exercise 3.2, question number 4. Question is, in a circle of diameter 40 cm and a chord is of length 20 cm. One circle is diameter, one chord is length. Then find the length of the minor arc of the chord. And the chord contains and the arc is length. Enna? This is our question. First, we mark the diagram. One circle is the center. Center valiya pass aga kodiya and the boundary touch panna mari varaikudi line then diameter nu solluvom. So the diameter oda line diameter oda length vandu 40 kuduthirukanga. D equal to 40 cm. So namakku radius vandu diameter la half adha 40 divided by 2 nu solumbo 20 cm. So in the length vandu 20 cm iduvum 20 cm. Aduthu oru chord irukku. Chord ngiradhu center valiya illama ஏதோ ரெண்டு பாயிண்ட் அந்த பவுண்டரியில உள்ள ஏதோ ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணக்கூடிய லைன் தான் கார்டு. இதோட லெங்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். இதோட லெங்த் வந்து 20 சென்டிமீட்டர். நமக்கு க்வெஸ்சன் என்ன, இந்த ஆர்க் இந்த கார்டு கண்டெயின் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஆர்க்கோட லெங்க்த் என்ன, இதுதான் நம்மளோட க்வெஸ்சன். ஆர்க் லெங்க்த்துக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்குது. ஆர்க் லெங்க்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டீட்டா. ஆருங்கிறது அந்த ஆர்க் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளோட ரேடியஸ், அது நமக்கு தெரியும் 20. இனி டீட்டாங்கிறது அந்த ஆர்க் கண்டெயின் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் டீட்டா. இந்த ஆர்க் கண்டெயின் ஆகி இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்ன நமக்கு டீட்டா. ஸோ இந்த டீட்டா மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆருங்கிறது ரேடியஸ், ரேடியஸ் அப்புறமா டீட்டாங்கிறது ஆங்கிள். பட் இந்த ஆங்கிள் கண்டிப்பாக நமக்கு ரேடியனில் தான் இருக்கணும், டிகிரியில் நம்ம எழுதக்கூடாது, ரேடியனில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கார்டில் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் இந்த கார்டை நம்ம ஃபஸ்ட்டு ஏபி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். கார்டுஸ் ஏபி. ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து சின்னு நம்ம டினோட் பண்ணுவோம், மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டில் இருந்து இப்போ ஒரு லைன் நம்ம போடுறோம், சென்டருக்கு ஒரு லைன் போடுறோம். ஸோ மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது அந்த கார்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இது 10, இது 10 வரும். டோட்டல் லெங்க்த் வந்து 20. இந்த சென்டரில் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால, மிடில் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கனால ரெண்டு ஆவரேஜாக நம்ம எழுதுகிறோம். ஸோ 10 நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த பார்ட்டோட ஆங்கிள் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது சைன் டீட்டா கண்டிஷன், இந்த ஆங்கிளை வேணால் ட்ரையாங்கிளை வேணால் தனியாக நம்ம விரைவோம், இந்த ட்ரையாங்கிளை நம்ம தனியாக எழுதணும். விரைஞ்சோன்னா இதுதான் ஓ, இது சிஏ, சிஏ இது வந்து 20, இது வந்து 10. இந்த ஆங்கிள் நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இதை வந்து வேணால் டீட்டா 1 எடுத்துக்கலாம். இந்த டீட்டா 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா அப்போ இந்த டீட்டா 1 அப்போசிட் சைடு அப்புறமா ஹைபாட் நியூஸ் நமக்கு தெரியும். டீட்டா 1 ஆப்போசிட் அண்ட் ஹைபாட் நியூஸ் தெரிஞ்சதுனால, இது 90 டிகிரி. ஸோ ஹைபாட் நியூஸ் தெரிஞ்சதுனால சைன் டீட்டா ஃபார்முலா இங்கே போடலாம். ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு இங்கே டீட்டா 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டா 1 யூஸ் பண்ணுவோம். சைன் டீட்டா 1 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட் நியூஸ் ஈக்குவல் டு 10/20. 0, 0 கேன்சல் பண்ணும்போது 1/2 கிடைக்கும். சைன் டீட்டா 1 வந்து 1/2. ஸோ டீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு சைன் 30 டிகிரி தான் 1/2. ஓகே, ஸோ டீட்டா 1 வந்து 30 டிகிரி. ஸோ இதை நம்ம ரேடியனில் மாற்றும்போது 30 π/180 மல்டிப்ளை பண்ண, எப்போவுமே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் செய்திருக்கோம். டிகிரி கொடுத்து அதை ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு π/180 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0, 0 கேன்சல் பண்ணலாம் காமன் ஃபேக்டர். அப்புறமா 1, 3 is 3, 6, 3 is 18. ஸோ π/6 ரேடியன்ஸ், π/6 ரேடியன்ஸ், இதுதான் நம்மளுடைய டீட்டா 1. பட் நமக்கு தேவை என்ன, டீட்டா தான் தேவை, ஃபுல் ஆங்கிள் தேவை. ஸோ டீட்டா 1 டூ டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து டீட்டா 1, இதுவும் டீட்டா 1 தான். ஸோ டீட்டா 1 + டீட்டா 1 சொல்லும்போது நம்மளுடைய ரிக்வார்டு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ த ரிக்வார்டு டீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது டீட்டா ஈக்குவல் டு 2 × டீட்டா 1, தட் இஸ் 2 × π/6. ஸோ 1, 2 is 2, 3, 2 is 6, தேர் 4 π/3 ரேடியன்ஸ், 5/3 ரேடியன்ஸ், தேர் ஃபோர் ஃபஸ்ட் இக்குவேஷன், இதை வந்து இக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஃபார்முலா எழுதியிருக்கிறத இக்குவேஷன் 1 எடுக்கலாம். தேர் ஃபோர் இக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஆர்க் லெங்க்த் இஸ் ஈக்குவல் டு ஆர்க்
length equal to r into theta. So r into theta. So r value வந்து 20 into theta value is pi by 3. Pi by 3 equal to 20 into pi ஓட value வந்து 22 by 7. அப்புறம் அங்க ஒரு 3 இருக்கு அதையும் எழுதிருக்கோம். இங்க காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். 2 into 22 னு சொல்லும்போது 44. அப்புறமா ஒரு c divided by 7 3 சார் 21. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். 440 21 நம்ம டிவைட் பண்ணோம்னா 20.95 கிடைக்குது. ஸோ ஆர்க் லெங்க்ஸ் ஈக்குவல் டு 20.95 சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய ரிக்வயர்ட் ஆன்சர்.